நேரிலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு விசாக நட்சத்திர பலன்கள் என்ற அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த விசாக நட்சத்திரம் என்று சொன்னாலே இது ஒரு குருவின் நட்சத்திரமாகும். இதில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இவர்கள் கல்வியிலே ஊக்கம், சிறப்பு, வியாபார நோக்கம், ஜோதிட சாஸ்திர ஞானம், மற்றவர்களை ஏமாற்றும் குணம், சங்கீதத்தில் ஆர்வம், நடக்காத காரியத்தை சாதிக்க முயற்சி, சுய பிரஸ்தாபம், தந்திர குணம், திறமசாலி, நடுத்தர உயரம், திரேக பலம், எல்லாம் அறிபவர், திருடும் குணம், சண்டை பெரிய, செல்வந்தர், பேச்சு சாமர்த்தியம், ஞானோபதேசம், தானம் தர்மம் செய்தல், அழகு, போகத்தில் திருப்தி ஆகியவை இவர்கள் பெற்றிருப்பார்கள். இதிலே ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கல்வியில் ஊக்கமுள்ளவர்களாகவும், வியாபார நோக்கங்களை அறிந்தவர்களாகவும், ஜோதிஷ சாஸ்திரம் கூறுபவர்களாகவும், மற்றவர்களை ஏமாற்றும் குணம் கொண்டவர்களாகவும், சங்கீதத்தில் பிரியமுள்ளவர்களாகவும், நடக்காத காரியங்களை சாதிக்க முயற்சிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இதிலே இரண்டாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தன்னை பற்றி தானே பிரஸ்தாபித்து கொள்ளும் குணமும், தந்திரவாதியாகவும், சாஸ்திரங்களை கற்பவர்களாகவும், திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள். இதிலே மூன்றாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், குள்ளமாகவும், திரேக பலம் கொண்டவர்களாகவும், எல்லா விதங்களையும் புரிந்து கொள்பவர்களாகவும், திருடக்கூடிய குணத்தையும் சண்டை பிரியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இதிலே நாலாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், செல்வந்தர்களாகவும், திறமசாலிகளாகவும், பேசுவதில் சாமர்த்தியம் கொண்டவர்களாகவும், ஞான உபதேசம் செய்பவர்களாகவும், தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்களாகவும், போகத்தை பெற்று அழகுடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். நேர்களே, நாம் இப்போது விசாக நட்சத்திர பலன்கள் என்ற அடிப்படையில் நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.